ஹலெ லூயா ஹலெலுயா உன்னை விசாரிக்கிற இயேசு ஹலெ இன்னைக்கு இன்றைக்கி அநேக நேரம் நம்மளை விசாரிக்க யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம் வேதனைப்படுறோம் இல்லையா அதான் பிலிப்பியர் நான்கு ஆறை நம் வாசிப்போம் பிலிப்பியர் நான்கு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் யாருக்கு தெரியப்படுத்தணும் தேவனுக்கு தெரிய தேவனுக்கு தெரியப்படும் நம்ம தெரியப்படுத்தணும் அல்லேலூயா அல்லேலூயா நம்ம இன்னைக்கு அநேக நேரத்தில் பலவிதமான கவலை இல்லையா பலவிதமான துக்கம் நம்மளை சூழ்ந்து கொள்ளுகிறது நம்மளை இந்த துக்க நேரத்தில் விசாரிப்பதற்கு ஒருவருமே இல்லை என்று சொல்லி நம்ம தனிமையில் என்ன செய்கிறோம் வேதனைப்படுகிறோம் அந்த வேதனை நம் சுமந்து கொண்டே தெரிகிறோம் ஆனால் அந்த வேதனைக்கு ஒரு முடிவு இல்லையா இந்த கண்ணீருக்கு ஒரு முடிவு இல்லையா என்று சொல்லி நம்ம கேட்கலாம் நம்ம அநேக நேரம் பலவிதமான கவலை பலவிதமான துக்கம் எதையோ ஒன்றை நாம் என்ன செய்கிறோம் நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் கடந்த இந்த ஊழியம் ஆரம்பித்த நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த ஊழியம் ஆரம்பித்து அந்த மீட்டிங் முடி அந்த ஆரம்பித்த நாள் முதல் கொண்டு பத பலவிதமான போராட்டம் பலவிதமான மனுஷனுடைய வார்த்தைகள் எது எங்களுக்கு எனக்கு என்ன ஆயிற்று ஒரு பெரிய பாரம் கவலை பயங்கரமான ஒரு கவலை இந்த கவலையை நான் சுமந்து கொண்டே தெரிந்தேன் ஆனால் ஒரு நாள் ஏசப்பாம் மகனே நீ ஏன் இந்த கவலையை நீ சுமந்து கொண்டு இருக்கிற உனக்கு இந்த கவலையை சுமக்க வேண்டிய வேலை உன்னுடைய வேலை இல்லை மனுஷங்க அப்படிதான் பலவிதமாக பேசுவாங்க பலவிதமாக சொல்லுவாங்க நீ எது சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க நீ அதெல்லாம் தூக்கி போட்டுரு அதெல்லாம் தூக்கி போட்டுரு அதெல்லாம் தூக்கி போட்டு ஒன்றை நான் அழைத்த அந்த வேலையை செய்து கொண்டு நீ போய் இரு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னபோது அதிலிருந்து நான் என்ன வித்துட்டு அந்த கவலையெல்லாம் தூக்கி போட்டேன் அதுக்கு முறைக்கு ஒரு சமாதானம் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு அதே போல் இன்றைக்கி நிறைய பேர் அந்த துக்கங்களை நம் சுமந்து கொண்டே என்ன செய்கிறோம் அந்த வேதனை சுமந்து கொண்டே நம்ம திரிகிறோம் அது இந்த வேதனைக்கு இந்த துக்கத்துக்கு நமக்கு ஒரு முடிவு வராதா என்று சொல்லி இருக்குது ஒரு வழி இருக்குது ஒன்று பேதிரும் ஐந்து ஏழை நம் வாசிப்போம் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் உங்கள் உங்கள் கவலைகளை கவலைகளை எல்லாம் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார் அவர் மேல் உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள் ஆண்டவர் இன்றைக்கு இன்னைக்கு அநேக நேரம் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு கவலையை சுமந்துட்டு வர இன்றைக்கி நம்ம நம்ம உபவாச கூட்டங்களுக்கு மாதந்தோறும் வராங்க சுகமளிக்கு மாராதனைக்கு மாதந்தோறும் ஒவ்வொரு வாரம் வராங்க ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அந்த கவலையை சுமந்து கொண்டே தான் வராங்க சுமந்து கொண்டு வந்துட்டு என்ன செய்கிறாங்க ஆலயத்துக்குள்ளே வரும்போது அவங்க ஒரு ஓரமாக வச்சுக்க நல்லா கைத்தட்டி பாடுறாங்க அந்த நேரத்தில் அந்த கவலை அவங்கள என்ன செய்யலை அழுத்தலை ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க ஆனால் அந்த கூட்டம் முடிந்து அவர்கள் போகும்போது திருப்பி என்ன செய்கிறாங்க அந்த கவலை எடுத்து திருப்பி உள்ள வைத்துக்கிறாங்க திருப்பி அந்த கவலையை நினைத்து கொண்டு போகிறாங்க சிலர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்ததான கவலை சிலர் வேலை இல்லையே அது ஒரு கவலை இப்படி பலவிதமான கவலை அதிலே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமான கவலை அவங்க என்ன செய்வாங்க காலையில் உடனே என்ன சமைக்கணும் மத்தியானம் என்ன சமைக்கணும் இரவு என்ன சமைக்கணும் இதே அவங்களுக்கு ஒரு கவலை இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த கவலைனாலே சில நேரத்தில் வீடுகளில் என்ன ஆகுறது பயங்கரமான ஒரு பிரச்சனை ஆயிடுது நம்ம வேதத்தில் பார்க்குறோம் மார்த்தால் மரியாள் மார்த்தால் மரியாளுக்கு தாய் தகப்பன் கிடையாது ஆனால் அவங்க வீட்டு வழியாக இயேசு போய் இருக்கிறார் அதை மார்த்தால் என்ன செய்து விட்டாங்க பார்த்துட்டாங்க அவர் நம்ம அப்பா போல இருக்காரே நம்ம அப்பா போல அவரும் பாசத்தை காட்டுவார் நம்ம அப்பா போல அவர் நம்மளை நேசிப்பார் என்று சொல்லி அவர் நேர ஓடுகிறாள் ஓடி போய் இயேசுகிட்ட கேட்கிறார் இயேசுவே எங்க வீட்டுக்கு நீங்க வருவீங்களா என்று சொன்ன போது அவர் வார்த்தை சொல்லவில்லை வருகிறேன் என்று சொல்லி ஐயோ இந்த பிள்ளை கூடுது ரொம்ப பாசத்துக்காக தாய் தகப்பா இல்லைல்ல அவள் பாசத்துக்காக இயங்கிறாள் என்று சொல்லி என்ன செய்கிறார் அவள் வீட்டுக்கு ஆண்டவரை அழைத்து கொண்டு ஏசப்பா அவள் வீட்டில் கொண்டு வந்த வந்தவொடனே ஒரு சேரை போட்டு உட்கார வச்சாச்சு அடுத்து பன்னிரெண்டு சீசர்கள் இருக்கிறாங்க அந்த பனிரெண்டு சீசர்களையும் அமர வைத்தாச்சு அந்த பனிரெண்டு சீசர்கள் வச்சிட்டு ஐயோ நேராக இவளுக்கு கிச்சனுக்கு போகிறா ஐயோ ஆண்டவருக்கு என்ன க க சாப்பிடுவார்னு தெரிலே அவர் என்ன புசிப்பார்னு தெரிலே என்று சொல்லி ஐயோ அவர் டீ குடிப்பாரா அல்ல காபி குடிப்பாரா அல்ல கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பாரா அல்லது ஏதாவது மொறுக்கு சாப்பிடுவாரா அல்லது பணிகாரம் சாப்பிடுவாரா இல்லை ரொட்டி சாப்பிடுவாரா என்று சொல்லி இவளுக்குள்ள பயங்கரமான ஒரு கவலை நேராக கிச்சனுக்கு போறா திருப்பி டப்பாவெல்லாம் எடுக்கிறான் எதை எதோ செய்கிறா அந்த நேரத்தில் மரியாள் அங்கே இருந்துட்டு அக்கா யார் வந்திருக்கிறா நம்ம வீட்டுக்கு ஏசு வந்திருக்கிறார் ஐயோ நம்ம வீட்டுக்கு ஏசு அப்பா வந்திருக்கிறாரு ஒரே சந்தோஷம் நேராக போய் ஆண்டவோடைய பாதத்தில் போய் என்ன செய்தா மரியா அமர்ந்துருந்துட்டா அமர்ந்தவுடனே அவ பல கேள்விகளை ஆண்டவர்கிட்ட கேட்குறா சந்தேகம் பரலோகத்துக்கு போவது எப்படி விசுவாசம்னா எப்படி அந்த காரியங்களை குறித்து கேட்க கேட்க ஆண்டவர் பதில் கொண்டே இருக்கிறார் இவ அதை என்ன செய்யறா கேட்டுக்கொண்டே இருக்கிறாள் ஆனால் மார்த்தால் உள்ள கிச்சன்ல இருந்துட்டு ஒரே கவலை ஐயோ என்ன சாப்பிடுவாருன்னு தெரியவில்லையே ஆனா என்கிட்ட பேசாம மரியாட்டை என்ன செய்கிறாள் ஏசப்பா பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஏசப்பா அவளோடு எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறார் நான் அங்கே உள்ளே இருந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் நான் சமைக்கிறேன் இந்த ஏசப்பா வந்து அவளை என்னட்டு அனுப்பலாம்ல இவர் கூ உட்கார வச்சு பேசிகிட்டு என்று சொல்லி அவளுக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் இந்த டென்ஷன்னாலே அநேக குடும்பங்களே இப்படி தான் பல விதமான டென்ஷன்னால் கணவன் பிள்ளைகளை பிள்ளைகள் வீடே ஒரு என்ன ஆயிடும் ரெண்டா மாறி போயிடும் இப்படி இவளுக்கு ஒரே கவலை கவலைனால என்ன ஆகுது நேர அவளுக்கு அங்கேருந்து கிச்சன்ல இருந்து எட்டி பார்க்குறா ஆண்டவ்ட்ட பேசிட்டு இருக்க ஆனா அவளுக்கு யார் மேல கோபம் மரியா மேல கோபம் ஆனா அந்த மரியாட்ட போய் என்ன செய்ய முடியாது அந்த கோபத்தை காட்ட முடியாது நேர ஏசப்பட்ட போடுறா இயேசுவே உங்களுக்கு கவலை இல்லையா என் மேல உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்டால் அவர் ஆண்டவர் நான் எதுக்கு கவலை கவலைப்படணும் என்ன காரியத்துக்காக நான் கவலை பண்ணும் அப்படின்னு கேட்டுட்டு நாங்கள் உள்ள கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் நீங்கள் மாரி அவளை அனுப்பிச்சு விட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோன்ன ஆண்டவர் சொல்கிறாரு மார்த்தாளே மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து நீ என்ன செய்கிற கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் நான் உங்ககிட்ட டீ கொடுன்னு கேட்டேன்னா இல்லை ஏதாவது சாப்பிட கொடுன்னு கேட்டேன்னா நீ அவைய எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நீ தூக்கப்பட்டு கொண்டு டென்ஷன் ஆகி கொண்டு இருந்தா அது உன்னுடைய குற்றம் இப்படி தான் அநேகருடைய குடும்பத்திலே பல பிரச்சனைகள் அந்த கவலைகளை சுமந்து கொண்டு அநேகர் வேதனையோடு திரியிறாங்க அந்த வேதனைக்கு அந்த துக்கத்துக்கு ஒரு விசாரிக்க ஒருவர் இல்லையா அதை துக்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்க ஒருவர் இல்லையா அதுதான் நம்ம ஏசப்பா நம்மை விசாரிக்கிறவர் அவர் நம்ம அந்த கவலையிலிருந்து நம்மளை விடுவித்து விடுவித்து நம்மளை பாதுகாத்து நடத்துகிற தேவனா அவர் இருக்கிறார் நம்ம இன்னொரு சம்பவத்தை பார்க்கிறோம் அண்ணாள் அண்ணாள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பாள் எப்பொழுதும் என்ன செய்வா அழுது கொண்டே இருப்பாள் ஏன் அழுது கொண்டிருக்கிறோம் அவளுக்கு குழந்தை இல்லை பலரும் அவளை என்ன செய்யறாங்க தூஷணமா பேசுவாங்க இவள் மலடி இவள் பல பிள்ளை பெறாதவ என்று பலவிதமாய் அவளை துக்கப்படுத்துவார்கள் வேதனைப்படுத்துவார்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே அவள் கண்ணீரோடு எங்கு சென்றாலும் அழுது கொண்டே இருப்பாள் அவளுடைய முகத்தில் சிரிப்பை பார்க்க முடியாது ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியாது ஒரு மகிழ்ச்சியை பார்க்க முடியாது ஆனால் ஒரு நாள் தேவ சமூகத்தை தேவனுடைய ஆலயத்தை தேடி என்ன செய்கிறா ஓடுறா எந்த மனுஷனையும் பார்க்கவில்லை எந்த மனுஷையும் பார்க்கவில்லை அவள் தேவனை தேடி ஓடி அவருடைய ஆலயத்தில் போய் என்ன செய்கிறா ஜபிக்கிறா ஆண்டவருடைய பாதத்தில் அவள் மன கசந்து அவள் விண்ணப்பம் செய்கிறார் அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஏசப்பா என்ன சொல்றாரு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அவளுடைய குமரலை அவர் கேட்டுக்கொண்டே இருந்தார் அந்த கண்ணீர் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார் அவளுக்கு உன் வேண்டுதல் என்ன ஆயிற்று நிறைவேறிட்டு என்று சொல்லி அவர் என்ன பண்ணா ஜவும் பண்ணிவிட்டு கடந்து சென்று விட்டாள் ஆனால் அதற்கு பிறகு அண்ணாளுக்கு ஒரு துக்கமே இல்லை எங்கு ரோட்ல போனாலும் ஒரே சந்தோஷம் என்ன அக்கா எப்படி இருக்க என்ன சந்தோஷமா என்ன பல விசாரிப்பா அவ விசாரிப்பான் அப்ப எங்கே என்ன அண்ணாள் என்ன நீ நல்லா எப்பவும் அழுமூஞ்சி இறந்துட்டு இருப்ப இப்போ என்ன ஒரே சந்தோஷமா இருக்க உனக்கு ஏதாவது விசேஷம் உண்டா இல்லை ஏதாவது ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டார் ஒரு குழந்த பாக்கியம் வந்துடுச்சா நான் தான் ஆண்டை போய் ஜவுன் பண்ணிட்டேன்ல ஏசு விட்ட போயிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டேன்ல ஆலயத்தில் போய் ஜவுன் பண்ணிட்டேன்ல அவர் எனக்கு எல்லாமே செஞ்சிருவார் நான் அதனால் கவலைப்பட மாட்டேன் ஐயோ இவன் என்ன இப்போ இப்படி சந்தோஷமாக போகிற இடம்லாம் அந்த ரோட்டில் போகும்போதெல்லாம் அவங்க எல்லாரும் விசாரிக்கிறாங்க இவன் சந்தோஷமாக சமாதானமாக போகிறாள் ஆண்டவர் இன்னும் அடுத்த கேட்குறா இன்னும் ஏ என்னாச்சு ஆனால் எப்போவுமே அழுதுட்டு இருப்பேன் இப்போ உன் முகத்துல ஒரே சந்தோஷமா இருக்கு என்ன கர்த்தர் அற்புதம் செஞ்சுட்டார் உன்னை குழந்தை பாக்கியம் உன்னை வந்துட்டு விட்டதான்ட்டு கர்த்திட்ட நான் எல்லாவற்றையும் ஒப்படைச்சிட்டேன் கர்த்தர்கிட்ட நான் எல்லாவற்றையும் ஒப்படைச்சிட்டேன் அவர் எனக்கு செய்வார் நான் அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டேன்ல அவர்கிட்ட நம்ம விண்ணப்பம் செய்துட்டேன்ல ஆண்டவர் எனக்கு என் விண்ணப்பத்தை நிறைவேற்றிட்டார் அவர் நிறைவேற்றிட்டாருன்னு சொல்லி விசுவாசமாக எல்லாத்தையும் சொல்லிட்டே போனான் இதை நம்ம ஏசப்பா பார்த்தார் ஆனால் அண்ணால் பாருங்க எவ்வளவு ஒரு என்ன நம்பி எப்படி விசுவாசமாக எல்லாத்தையும் சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறாளே என்று பார்த்தார் என் மகள் என் மீது விசுவாசமாக இருக்கிறார் என் மீது அவர் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறார் என்று சொல்லி அவளுடைய கற்பத்தை தேவன் என்ன செய்தார் ஆசிர்வதித்தார் அல்ல லூயா அலுயா அல லுயா லுயா கர்த்தர் அவளுடைய கற்பத்தை ஆசீர்வித்தது போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தையும் அவர் கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் ஹலெ லுயா ஹலே லுயா ஹலே லுய்யா அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் எந்த கவலை இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் நீ எல்லாத்தையும் கீழே போட்டுரு நீ எல்லாத்தையும் கீழே போட்டு என் பாதத்தில் போட்டு என் சன்னிதானத்தில் போற்று அதை நான் ஒன்று ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் என்ன சொல்கிறேன் நான் அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் நீ சுமக்க வேண்டிய வேலை இல்லை கர்த்தர் நம்ம கவலை கண்ணீர் பற்றியும் அவர் நமக்கு சுமந்து அவர் தீக்க அவர் வல்லவராக இருக்கார் நம்ம அதை சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை ஹலே லூயா தான் சொல்கிறார் கர்த்தர் என் மேப்பராக இருக்கிறார் ஹலே லூயா தாவி சொல்கிற கர்த்தர் நமக்கு மேப்பராக இருக்கும்போது நம்ம ஏன் கவலைப்படணும் நம்ம ஏன் துக்கப்படணும் நம்ம அப்படி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை சில மனிதர்களை பார்த்தீங்கன்னா இந்த குடிகார மனிதர்கள் அவர்களுக்கு கவலையே இல்லை எப்போ பார்த்தாலும் கவலை இல்லை குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு வருவாங்க சண்டை போடுவாங்க இதான் பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா அல்ல காலேஜ் எதுக்கு போனாங்களா ஸ்கூலுக்கு போனாங்களா அந்த கவலையே இல்லை அவருக்கு குடித்து விட்டு கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம எப்பொழுதும் ஆண்டு ஓட்டிய சமூகத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்ம என்ன செய்யணும் திருப்பி நம்ம துக்க முகமாக என்ன செய்யக்கூடாது இருக்கவே கூடாது கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் அவர் மேய்ப்பராக இருந்து அவர் நம்மளை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் ஹல் எல்லூயா ஹல் எல்லூயா இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாரையும் அந்த துக்கத்தை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் உன் கண்ணீரை அவர் துடைக்க அவர் தகப்பனாக இருக்கிறார் அந்த இயேசுவுடைய கருத்திலே நம்ம எல்லோரும் ஒப்பு கொடுக்கணும் நம்ம இனி துக்கத்தை சுமக்க வேண்டிய அவசியம் அதுதான் ஆண்டவர் விட கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி அவர் நம்மளை பார்த்து தான் சொல்கிறார் நம்ம அந்த துக்கத்தை சுமந்து நீங்களும் நானும் என்ன செய்ய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது அதை சுமந்து சுமந்து நம்ம சரீரம் பாதிக்கப்படுது நம்ம சரீரத்தில் வியாதிகள் சோர்வுகள் கவலை கண்ணீர் எல்லாமே நிறைந்திருக்கிறது ஆண்டோடு சொல்ற நீ என்ன சுமக்காத எல்லாம் என் பாதத்தில் போற்று என் சன்னிதானத்துல கொண்டு போட்டுரு நீ அதை சுமக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை நீ என் பாதத்தில் வந்து போட்டேன்னா நீ போயிட்டே போயிட்டேரு நான் உனக்கு சமாதானத்தை தருவோம்னு சொல்லி ஆண்டவர் சொல்ற அதான் உன்னை விசாரிக்கிறவர் இயேசு ஒருவர் தான் இருக்கிறார் மனுஷன் எந்த மனுஷனும் உன்னை விசாரிக்க முடியாது எந்த மனுஷனும் உன் கண்ணீரை தொடைக்க முடியாது உன் கவலையை தீர்க்க முடியாது உன் பாரத்தை சுமக்க முடியாது ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த கல்வாரி சிலுவையிலே அவர் எப்படிப்பட்டவர் நமக்காக அவர் மறித்து உன்னை என்னை மீட்பதற்காக தான் இந்த உலகத்தில் வந்தார் ஹாலே லூயா ஒரு தகப்பனார் சொன்னார் என் மகளுக்கு தகப்பன்னு தாயின் வந்து சொல்கிறாங்க ஐயா என் மகளுக்கு முப்பது வயது ஆகிவிட்டது என் மகளுக்கு இன்னும் திருமணமாகலை எவ்வளோ பார்க்குறோம் ஒன்று எங்களுக்கு கைக்குடி வரவில்லை அப்போ அவங்ககிட்ட கேட்டபோது நீங்கள் உங்கள் மகளுக்கு என்ன செஞ்சீங்க படிக்க வச்சேன் அவளை காலேஜ் படிக்க வச்சேன் சாப்பாடு போட்டு வளர்த்திங்க இவ்வளோ தானே செஞ்சீங்க அவங்களுக்காக நீங்கள் ஜீவனை கொடுத்தீங்களா அவனுக்கு ஜீவனா அப்பவும் இந்த மகளுக்காக ஏசப்பா கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார் அல்ல லூயா அந்த பிள்ளைக்கு எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு ஏசப்பாவுக்கு தெரியுமா தெரியாதா நிச்சயமா தெரியும் அவருக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது நம்ம இந்த உலகத்தில் பொல்லாத மனிதர்களை நம்ம இருக்கும்போது நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல செய்யும்போது நம்மளை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிள்ளைக்கு செய்யாமல் இருப்பாரா நம்மளே பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்போது நம்மளை விட மேலே தகப்பன் நம்மளை படைத்த தகப்பன் நம்ம பிள்ளைக்கு அதன் காதலத்தில் காதலத்திலே அவர் செய்து அதை முடித்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து நடத்த வல்லவராக இருக்கிறார் ஹலெலூயா நம்ம தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் போட்டுருங்க ஆண்டவரே இனிமேல் நான் அந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது என் கவலையை நான் சுமந்து கொண்டு மாட்டேன் தேவனுடைய பாதத்தில் நான் போட்டுருவேன் நீங்கள் என் கவலையை நீங்கள் மாற்றி போட்டு என்னை சந்தோஷமாக நடத்துங்கன்னு சொல்லி நீங்கள் மாற்றாலுடைய கவ கவலை தேவன் பார்த்திங்கன்னா நல்லமா எப்பொழுதும் தேவ சமூகத்தில் நம்ம ஆண்ட விட்ட போய் மா மரியாதை போல நம்ம அமர்ந்திருக்கிறவரால் நம்ம மா நம்ம நம்ம நடந்துக்கணும் மரியாதை போல தேவனுடைய பாதத்திலே அவர்கிட்ட இருந்து நல்ல பங்கு நம்ம தெரிந்து கொண்டு நம்ம நடக்கிறவர்களாக மாற்றணும் மார்த்தாலே போல என்ன செய்யக்கூடாது நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது இருக்கவே கூடாது அப்படி இருந்தோன்னா நம்ம துக்கத்திலிருந்து யாரும் நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க மீட்க மாட்டாங்க ஆனால் மரியாலை போல நம்ம நல்ல பங்கை தெரிஞ்சு கொண்டோன்னா கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஹலே லூயா ஹலே லூயா